ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஏசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய வியவஹாரிக் ஹிந்தியில் இருக்கக்கூடிய 8th லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 7th வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 8th ஒன் பார்க்க போகிறோம். பேங்க் சம்பந்தி பத்ரு, ஓகேவா? பேங்க் ரிலேட்டடான ஒரு லெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து நான் விஷாரத் பூர்வாதுக்கு வந்து மேக்ஸிமம் ஹாஃப் போர்ஷன்ஸில் அதுக்கு மேலே முக்கியமான விஷயங்கள், முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. தயவுசெய்து நீங்கள், நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களுக்கு வேணுன்ற லெசனை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கன்னு அப்போவே சொல்லியிருந்தேன். இன்சிஸ்ட் பண்ணி அதை வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோவை திரும்ப திரும்ப சொல்லாதீங்கன்னு. பட் நிறைய பேர் திரும்ப திரும்ப எடுத்த லெசனே வந்து ஒவ்வொரு புக்கில் எடுத்திருந்தா, கைடில் எடுத்திருந்தா, புக்கில் வேறு வேறு கைடு பேர் சொல்லி ஒவ்வொரு கைட்லையும் மாறி மாறி எடுக்க சொன்னீங்கன்னா என்னால் தயவு செய்து அது முடியாது. யாராக இருந்தாலுமே அது முடியாது இல்லையா? ஒரு லெசனை ஒரு டைம் எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அது பெரிய வேலையாக இருக்குது. இதை விட்டுட்டு ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு கைடு புக்குன்னு எல்லா இதுலேயும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஒரே வீடியோவை 5 தடவை 6 தடவை நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் சாராஞ்ச் டிப்பணி க்வெஸ்சன் ஆன்சர் அப்படின்னா எல்லா லெசன் அது பொதுவானது தான். நீங்கள் வந்து அது புக்கில் இருக்குது அதனால் எனக்கு வேண்டாம், நீங்கள் கைடில் எடுங்க, கைடில் இருக்குது அதனால் எனக்கு வேண்டாம், வேற ஒரு கைடில் எடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் வந்து தயவு செய்து புரிஞ்சு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சாராஞ்ச் அப்படின்றது அந்த வார்த்தைகள் வந்து எல்லா கைடாக இருந்தாலும் சரி, புக்காக இருந்தாலும் சரி, அந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் சேம் அதுவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதில் பார்த்துட்டிங்கனாலே போதும், அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ, நீங்கள் எந்த கைடில் படிக்கிறீங்களோ இல்லை எந்த புக்கில் படிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தயவு செய்து ஒவ்வொரு லெசனையும் வந்து ஒவ்வொரு கையில் எடுக்க சொல்லாதீங்க ப்ளீஸ், அது வந்து கண்டிப்பாக முடியாது. அதனால தான் மறுபடியும் நான் வந்து இதை சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுறதில்லன்னு. பட் இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, தேங்க்யூ மேம், எனக்கு வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நிறையா வந்து உங்களுடைய லெசன்ஸ் படித்து தான் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹாப்பியாக இருக்குது. ஐ ஹோப் இதே மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம லெசன் கண்டினியூ பண்ணலாம். ஐ திங்க் இந்த 2 நிமிஷம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. எந்த வீடியோ பார்த்தாலும் தயவு செய்து உங்களுக்கு நடுவில் நான் ஒரு வீடியோ ஒரு வார்த்தை பேசுகிறதுனால அந்த வீடியோவை நீங்கள் கேட்குறதே யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லை. நான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுறதுனால நான் என்ன ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கமெண்ட்டில் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நான் திரும்ப வந்து இன்னொரு வீடியோவில் அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுறீங்க, பேசுகிறது விட்டுட்டு எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதுக்கு என்ன விஷயம் அப்படின்றது திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஸோ தயவு செய்து எந்த வீடியோவாக இருந்தாலும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். பேங்க் சம்பந்தி பத்ரு. சிண்டிகேட் பேங்க் அஜ்மேர் கே ஷாக்கா பிரபந்தக் கோ செக் தனாதேஷ் கா புக்தான் ரோக்னி கி பிரார்த்தனா கர்த்தே ஹுயே ஏக் பத்ர லிக்கியே. அதாவது என்னென்னா, சிண்டிகேட் பேங்க் இருக்கு இல்லையா, அதில் அஜ்மேர் அந்த ஷாக்கா அந்த கிளையிலிருந்து அந்த கிளையினுடைய பிரபந்தக் மேலாளருக்கு, சிண்டிகேட் பேங்கினுடைய மேலாளருக்கு புக்தான் ரோக்னி செக்கு, ஒரு செக்கு வந்து அந்த டேட் கொடுத்து எழுதி அமௌண்ட் பே பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிட்டாங்க, ஓகேவா? அதை புக்தான் ரோக்னே, அதை செலுத்துவதற்கான அந்த அமௌண்ட் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரோக்னே ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு லெட்டர், ஓகேவா? ஒரு செக்கு வந்து இந்த டேட்டில் ஓகேன்னு கொடுத்துட்டாங்க, அந்த செக்கு வந்து தொலைஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ அதனால் வந்து வேறு யார் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே பேங்க்குக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறோம், ஓகேவா? செக்கா புக்தான் ரோக்னேக்கா பத்ரு, ஓகேவா? செக்கு வந்து அமௌண்ட் கொடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்றதுக்கான லெட்டர். குலாப் ராயன்சன்ஸ், ஓகேவா? அந்த கம்பெனியிலேருந்து தான் இந்த லெட்டர் போகுது. கச்சரி ரோடு அஜ்மேர், தினாங்க் டேட் ஷாக்கா பிரபந்தக் சிண்டிகேட் பேங்க் அஜ்மேர். இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, மேலாளருக்கு அந்த கடிதம் வந்து போகணும் அந்த அட்ரஸ்ன்னு. ஸோ அது நம்ம எழுதுகிறோம். அடுத்து பிரிய மகோதய, ஹம்னே 10 நவம்பர் 2013 அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது இப்போ ஒரு 5 நாள் ஒரு 10 நாள் முன்னாடி டேட் போட்டு அந்த டேட் போட்டுக்கோங்க, ஓகேவா? 5000 ருபாயே 5000 மாத்ருக்கா ஏக் வாஹக் செக்
சங்கியா 5735 ஸ்ரீ ராம்பால் கோ தியாதா. ஹம்னே நாங்கள் 10 நவம்பர் 2013, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டேட்லேருந்து ஒரு 5 நாள் 10 நாள் முன்னாடி போட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ இங்கே தினாங்குன்னு நம்ம லெட்டருடைய நம்பர் போடுறோம் இல்லையா, டேட்டு, அந்த டேட்லேருந்து ஒரு 5-10 நாள் முன்னாடி, ஓகேவா? ஏக் வாஹக் செக், ஒரு இந்த டேட்டு போட்ட 5000 ரூபாய்க்கு ஒரு செக்கு வந்து, பேரர் செக் வந்து நாங்கள் சங்கியா அந்த நம்பர் வந்து 5735 அது வந்து ஸ்ரீ ராம்பால் கோ தியாத்தா ராம்பால் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்கோம். உன் ஹோனே ஹமே சூச்சித்து கியா ஹை கி, அவர் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா தெரிவித்திருக்கிறார். கி என்னன்னா வஹ் செக்கு கஹி கோ கயா ஹை, அந்த செக்கு கஹி எங்கேயோ வந்து தொலைஞ்சிருச்சு, கோ அப்படின்னா தொலைந்து விட்டது, கோ கயா ஹை. கிருப்பையா உக்து செக்குக்கா புக்தான் ந கரேன், ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் கிருப்பையா உக்து செக்குக்கா அந்த மேலே குறிப்பிட்ட அந்த செக்குக்கான புக்தான் ந கரேன் அமௌண்ட்டு செலுத்துறதை வந்து தயவுசெய்து நிறுத்திடுங்க. ஏன்னா வந்து வேறு யாராவது எடுத்துகிட்டு வந்து கையில் கிடச்சவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த செக்கில் அமௌண்ட் வாங்கிக்கலாம் இல்லையா, ஸோ அதற்காக நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ச தன்யவாத், நன்றியுடன், பவதிய ஹஸ்தாட்சர் வியவஸ்தாபக் குலாப் ராயன்சன்ஸ் அஜ்மேர், ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. பாய்.